ஆர் த போலீஸ் டு யூ ஒரு மிஸ்ஸிங் திங்ஸ் கீழே ஏதாவது ஒரு திங்ஸ் செஞ்சால் அதை அதை உரிய உங்கள்ட்ட ஓனர்கிட்ட கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா போலீஸ் கிட்டே கொடுப்பேன் நீங்கள் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்கான் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் மை லிட்டில் பிக்ஷனரி பிக்ஷ்னரினால் மீனிங் வித் பிக்சர்ஸோடு இருக்கும் ஓகே ஸோ அதுதான் பிக்ஷன் பிக்ஷனரி ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுட்ஹில் எ லோ ஹில் அட் த பேஸ் ஆஃப் அ மவுண்டைன் ஸோ மலைக்கு அடியில் உள்ளது பேஸ் மட்டும் சொல்லுவோம் இல்லையா மலை அடிவாரம் அதுதான் ஃபுட் ஹில் த நெக்ஸ்ட் த்ரோன் த சேர் ஆஃப் த ரூலர் அதாவது என்னென்னா இட் இஸ் த சேர் ஆஃப் த கிங் அரசர் உட்கார்ந்துருக்கக்கூடிய அரியணை சிம்மாசனம்னு சொல்லலாம் அதுதான் த்ரோன் நெக்ஸ்ட் நியூச்சர் கேர் ஃபார் அண்ட் ப்ரொடெக்ட் சம்திங் வைல் தி க்ரோ நியூச்சர்ன்றது என்னென்னா ஒருத்தவங்களை கவனித்து பாதுகாத்து அது எதுனாலும் சரி அப்படி வளர்க்குறது தான் என்ன சொல்லுவாங்க நியூச்சர்னு சொல்லுவாங்க என் பிக்சர்ஸில் ஒரு மதர் வந்து பேபியை கவனிக்கிறதை கொடுத்துருக்காங்க த நெக்ஸ்ட்டு ப்ரிசன் ஏ பிளேஸ் வேர் பீப்புள் ஹூ டு நாட் ஃபாலோ த லா ஆர் லாக்டப் அதாவது யார் ஒருத்தவங்க வந்து லா அதாவது லாக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்களே அதை வந்து பிரேக் பண்ணுறாங்களோ அவங்கள என்ன பண்ணுவாங்க ஜெயிலில் போடுவாங்க ஓகே அதான் ப்ரிசன் ப்ரிசுன்றது சிறைச்சாலை த லாஸ்ட் ஒன் பிராஸ் ஏ மெட்டல் மேட் பை மிக்சர் ஆஃப் காப்பர் அண்ட் ஜிங்க் ஜிங்க்குன்றது என்னென்னா துத்தனாகம் காப்பர்ன்றது செம்பு ஸோ அதை வச்சு உருவாக்குனது தான் பிராஸ்ன்றது பித்தளை அப்படின்னு சொல்ல பிஃபோர் கெட்டிங் இன் டு த லெசன் லேட்டஸ்ட் சி க்ளாசரி பேஜ் நம்பர் சிக்ஸ்டி செவன் கிங்டம் எ ரீஜன் ரூல்டு பை த கிங் ரீஜன்றது ஒரு பகுதி அந்த பகுதி வந்து அரசர் வந்து ஆட்சி செய்கிறது ராஜ்யம் அரசாட்சின்றது கிங்டம் தென் ஃப்ளூரைஸ்ட் டெவலப்பிங்க ஹெல்த்தி பே நல்ல முறையில் வளர்க்குறது டெவலப் பண்ணுறது செலுத்தது ரிவார்டு ரெஸ்பெக்டட் மதிக்கப்படும் உபர் ஏஜிங் கெட்டிங் ஓல்டு வயதாகிறது வயதாகிட்டே இருக்குல்லையே அதை ஏஜிங் சொல்கிறது தென் அடாப்ட் லீகலி டேக் அண்ட் அப் தத்தெடுக்கிறது தென் லீடர் ஹெட்டு தலைவா நூச்சா கே ப்ரொடெக்ட் அண்ட் க்ரோ நல்ல முறையில் பாதுகாத்து கவனித்து வளர்க்கிறது தென் ஆன்சியஸ் ஈக ஆர்வமாக இருக்குது தென் டிஸ்ட்ரிங் ஃபேட் விதி தென் பிஹோல்டு சி பார்க்கறது Now, let us learn த செவன் சீட்ஸ் ஏழு விதைகள் லாங் எகோ there வாஸ் எ கிங்டம் அட் த foothills ஆஃப் ஆனைமலை ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆனைமலையினுடைய அந்த மலை அடிவாரத்தில் ஒரு அரசர் வந்து அரசாட்சி இருந்தாங்க த கிங்டம் flourished இன் ட்ரேட் அண்ட் arts அண்டர் த ரூல் ஆஃப் த கிங்ஸ் ரூல் அந்த அரசாட்சியில் ட்ரெயின்கிறது வணிகம் வணிகம் மற்றும் கலை இலக்கியம் ஆர்ட்ஸ்ன்றது கலை இலக்கியத்தில் அந்த ராஜ்யம் வந்து ரொம்ப இருந்தது ஹி வாஸ் ரிவர் பை ஆல் ரிவோன்றது ரெஸ்பெக்டட் ஸோ அவர் வந்து எல்லாத்தாலையும் ரொம்ப மதிக்கப்படவராக இருந்தார் இட் ஹாஸ் பீன் தேர்ட்டி இயர்ஸ் அண்டர் ஹிஸ் ரூல் நவ் அந்த மாதிரி தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வருஷங்கள் கடந்துருது ஒன் டே த ஏஜிங் கிங் ஓகப் ஒரிடு ஒரு நாள் அந்த அரசர் வந்து வந்து ரொம்ப வயசாகிட்டே போகலையே ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் எந்திரிச்சு கவலையோடு எந்திரிச்சு உக்காந்துருக்காரு ஹீ வாஸ் கெட்டிங் வெரி ஓல்ட் அண்ட் ஹேட் நோ ஹேர் டு டேக் ஹிஸ் பேல் பிளேஸ் அதான் என்னென்னா அவர் என்ன நினைக்கிறேன்னா ஓல்டாகிடுச்சு ஸோ இனிமேல் நோ ஹேர்ன்றது அவருடைய வாரிசு யாரும் கிடையாது அவருக்கு அந்த பிளேஸை வந்து அடுத்து பாதுகாக்க ஹீ டிசைட டு அடாப்ட் அண்ட் ரைஸ் த சைல்ட் அஸ் த ஹேர் பட் ஹீ நோ தட் த அடாப்ட் சைல்டு மஸ்ட் பி ஹானஸ்ட் டிசைர்ன்றது முடிவெடுக்கிறது ஸோ அவை என்ன முடிவெடுக்கிறாருன்னா எடுக்கிறாருன்னா குழந்தை வந்து ஒரு குழந்தை வந்து நம்ம தத்து எடுக்கலாம் அடாப்ட் தத்தெடுக்கலாம் வாரிசாக ஆனால் அப்படி அடாப்டட் பண்ணுற சைல்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹானஸ்ட்ன்றது நேர்மையாக அந்த குழந்தை வந்து நல்லா நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு டு ஃபைண்ட் த சைல்ட் த ஹெல்ட் ஏ காம்படிஷன் இன் ஹிஸ் கிங்டம் தட் வாஸ் ஓப்பன் டு ஆல் அந்த அரசர் என்ன பண்ணுறாருனா குழந்தைகள் அந்த மாதிரி குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு காம்படிஷன் ஒரு போட்டி வந்து அந்த அரசு வேலை வைக்கிறாங்க யார் யாருக்கு வைக்கிறோம் ஓப்பன் டுவால் எல்லாத்துக்குமே அங்கே உள்ள அந்த அரசு உள்ள எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க வைக்கிறாங்க த காம்படிஷன் ஹேட் மெனி லெவல்ஸ் அண்ட் ஸ்பேன் ஃபார் நியர்லி சிக்ஸ் மந்த்து அந்த போட்டிகள் வந்து நிறைய லெவல் நிறைய பகுதிகளாக இருந்தது ஸ்பென் ஃபார் நியர்லி சிக்ஸ் மந்த்து அது வந்து சிக்ஸ் மந்த்து வரையும் ரொம்ப நீண்ட காம்படிஷனை போட்டியாக இருந்தது அட் த எண்ட் ஆஃப் வே ஃபைவ் பாய்ஸ் அண்ட் ஃபைவ் கேர்ள்ஸ் மேடிட் டு த வெரி லாஸ்ட் ரவுண்ட் அந்த காம்படிஷனில் ஒவ்வொருத்தவங்களும் செலக்ட் ஆகி வருவாங்களே அதில் லாஸ்ட்டில் யார் யார் இருந்ததுன்னா ஃபைவ் பாய்ஸும் ஃபைவ் கேர்ள்ஸும் இருந்தாங்க த சீம்ட் லிட்டில் டு செப்ரேட் தம் ஈச் ஒன் ஆஃப் தம் வாஸ் இன்டெலிஜென்ட் ஸ்ட்ராங் அண்ட் கேபபிள் ஸோ அவங்க எல்லாருமே ஒவ்வொரு திறமைகளில் தனித்தனியாக திறமை பெற்று இருந்தாங்க இன்டெலிஜென்ட் நல்லா அறிவாளியாக ஸ்ட்ராங்காக கேபபிளாக ஒவ்வொரு திறமையில் அவங்க இருந்தாங்க த கிங்ஸை ஐ ஹேவ் ஒன் லாஸ்ட் டெஸ்ட் ஃபார் யூ ஆல் இந்த உடனே அந்த அரசர் என்ன சொல்கிறேன்னா லாஸ்ட்டாக ஒரே ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் த ஒன் ஹூ பாசஸ் திஸ் டெஸ் வில் பி த வின்னர் அந்த ஒரு டெஸ்ட்டில் யார் பாஸ் ஆகிறவங்களோ அவங்க தான் வின் அஸ் யூ ஆல் நூ த வின்னர் வில் பி த ஹேர் டு த்ரோன் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி வின் பண்ணுறவங்க யாருன்னா அவங்க தான் என்னுடைய அரசவையில் உட்காரக்கூடிய தகுதி பெற்றவங்க அவங்க தான் என்னுடைய வாரிசு அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்றாங்க ஹீ கண்டினியூட் அவர் கிங்டம் டிபெண்ட்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் ஸோ த நியூ லீடர் மஸ்ட் நோ ஹவு டு க்ரோ பிளான்ஸு தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னா நம்மளுடைய அரசாணை அரசு அரசாட்சி ஃபுல்லாக நடத்திட்டுருக்கோல்ல இது வந்து எப்போயுமே விவசாயத்தை பற்றி அக்ரிகல்ச்சர் விவசாயம் அதை பற்றி தான் நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அதனால் வரப்போகக்கூடிய நியூ லீடர் எப்படி பிளான்ஸ் எல்லாம் வளர்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஹியர் ஆர் செவன் சீட்ஸ் ஆஃப் வீட் ஃபார் ஈச் ஆஃப் யூ நான் ஏழு விதைகள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு நான் தரேன் டேக் தம் ஹோம் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க பிளான் அண்ட் தம் ஃபார் சிக்ஸ் வீக் அதை நட்டு நோச்சுன்றது என்னது அண்ட் ப்ராடக்ட் பார்த்து இல்லையா வளர்த்துடுக்குறேன் ஸோ அந்த மாதிரி வளர்த்துடுங்க எவ்வளோ நாளும் சிக்ஸ் வீக் ஆறு வாரங்கள் வளர்த்துடுங்க அட் த எண்ட் ஆஃப் த சிக்ஸ் வீக் சாரி சிக்ஸ் வீக் வி ஷால் ஷீ ஹூ ஹாஸ் டன் த பெஸ்ட் ஜாப் ஃபார் நூச்சரிங் தம் அந்த ஆறாவது வாரத்தினுடைய முடிவில் யார் வந்து நல்லா வளர்த்து எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் தட் பேர்சன் வில் பி த ஹேர் டு த த்ரோன் தான் அந்த பேர்சன் தான் என்னுடைய த்ரோனுன்றது என்னுடைய அரியணையில் உட்காரக்கூடிய ஒரு வாரிசு அப்படின்னு சொல்லி அந்த கிங் வந்து சொல்கிறாங்க கேன் யூ கேஸ் ஹவு த கிங் வுட் ஃபைண்ட் த ஹார்னஸ் கிட் யூஸிங் த சீட்ஸு அதாவது அரசர் வந்து எப்படி வந்து அந்த சீட்ஸ் விதைகளை வச்சு நேர்மையான சைல்டை வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க த சில்ட்ரன் டூக் த சீட்ஸ் அண்ட் ஹரிட் ஹோம் சில்ட்ரன்லாம் என்ன பண்ணிட்டாங்க இந்த ஷீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க ஹரியாக ஓடி ஓடி வீட்டுக்கு போகிறாங்க தே ஆல் காட் ஏ பாட் ப்ரிப்பேர் சம் சாயில் அண்ட் ஷோ த சீட்ஸ் எல்லாருமே பாட்டு எடுத்துட்டாங்க பாட்டு இங்கே என்னென்னா பூந்தொட்டி இருக்கும் இல்லையா அதை எடுத்துகிட்டு நிறைய சாயில் போட்டு சீட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படியே மண்ணுக்குள்ளே புதிச்சு வைக்கிறாங்க த என்டையர் கிங்டம் வாஸ் எக்ஸைட்டட் அந்த அரசு ஃபுல்லாக அந்த ராஜ்யமே இப்படி இருக்குது ரொம்ப எக்ஸைட்டட் ரொம்ப ஆச்சரியத்தோடு இருக்காங்க தி வேர் ஆல் ஆன்சிஸ் டு சீ ஹூ த நெக்ஸ்ட் கிங் வுட் பி ஸோ யார் அடுத்து வந்து அரசு வச்சுக்கு வரப்போகிறோம் அப்படின்றத ஆர்வமாக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் வாஸ் அணி அதில் உள்ள ஒரு ஃபைனலான ஒரு பொண்ணு தான் ஃபைனலிஸ்டில் இருக்கிற ஒரு பொண்ணு தான் அணி அந்த ஃபைவ் பாய்ஸ் ஃபைவ் கேர்ள்ஸ் இருந்தாங்களே அதில் ஒரு பொண்ணு தான் அனி த டேஸ் விச்சஸ் இன் டூ வீக்ஸ் பத் தீட்ஸ் ஃபெயில் டு ஸ்ப்ரவுட் அதோ டேஸு அந்த வீக்ஸ் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது பட் வந்து சீட்ஸ் என்ன ஆகவே இல்லை ஸ்ப்ரவுட் அப்படியே முளைச்சு வெளியே வரவே இல்லை ஆனி டிட் நாட் நோ வாட் ஹேட் கான் ராங் அவரால் அவளால் புரிஞ்சுக்கவே முடியல என்ன நடக்குது நம்ம என்ன தப்பு பண்ணும் அப்படின்றது அவளுக்கே தெரியல அனி ஹேட் பேரண்ட்ஸ் வே ஹார்ட் ப்ரோக்கன் அனியும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்க ஷீஹேட் செலக்டட் தாயில் வித் க புட் த கரெக்ட் மன அண்ட் வெரி ப்யூட்டிஃபுல்லி வாட்டர் இட்டு அவள் வந்து கரெக்டாக சா மணலில் செலக்ட் பண்ணி ரொம்ப கேர் பண்ணி கரெக்டான மேனரில் தான் வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டுருக்கான் ஷி ஹர்ட் ஈவன் ப்ரேயர் ஓவர் இட் டே அண்ட் நைட் அண்ட் வட் ஹீட்ஸ் ஹேட் நிட் க்ரோன் அட்டால் ஈவன் அவள் என்ன பண்ணுறான் ப்ரேயர் கூட டே அண்ட் நைட்டை ப்ரேயரும் பண்ணுறான் பட் என்ன சீட்ஸ் வந்து வளரவே இல்லை சம் ஆஃப் கர் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் கர் டு கோ அண்ட் பை நியூ சீட்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட் அண்ட் பிளான்ட் அவளுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா நீ மார்க்கெட்டில் போய் புது விதைகளை வாங்கிட்டு வந்து நட்டு வைகின்றாங்க ஆஃப்டர் ஆல் தே சட் ஹவு கேன் எனி ஒன் டெல் இஃப் தே வேர் த சேம் சீட்ஸ் அதான் என்ன சொல்கிறாங்க மற்றவங்க உடனே மற்றவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா நீ போய் அப்படி மா வாங்கிட்டு வந்து புதுசாக நட்டாலுமே ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கும் சீட்ஸு யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அனீஸ் பேரண்ட்ஸ் கேட் ஆல்வேஸ் டாக் ஹர் த வேல்யூ ஆஃப் த ஹானஸ்ட்ரி அனியோட பேரண்ட்ஸ் எப்போவுமே நேர்மையை பற்றி நிறையாவே அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க தே ரிமைண்டர் ஹ தேட் இஃப் த கிங் வாண்டட் தம் டு பிளான்ட் ஜஸ்ட் எனி வீட் எனி வீட் ஹீ வுட் ஹாவ் தம் டு கெட் த சீட்ஸ் அவங்க பேரண்ட்ஸு திருப்பியும் ஞாபகப்படுத்துகிறாங்க அவளுக்கு சப்போஸ் அரசர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் எதையாவது ஒரு சீட்ஸை வந்து நீங்கள் வைங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா பட் வந்து ஏன் உங்களுக்கு வந்து இந்த சீட்ஸை மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க இஃப் யூ யூஸ் எனி திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் த கிங் கேவ் தேட் பி டிஸ்கானர்ஸ் அதாவது அதை தவிர நீ போய் வேறு ஏதாவது வாங்கி வந்து நீ நட்டேனா அது வந்து நேர்மைக்கு எதிராக இருக்கும் மேபி யூ ஆர் நாட் டெஸ்டினேட் ஃபார் த த்ரோன் அது கூட உனக்கு வந்து அந்த த்ரோன் த்ரோன்னு என்ன சொன்னோம் அந்த அரசவை இல்லையா அதுக்கு உனக்கு இல்லைன்னா விட்டுரு இஃப் யூ இஃப் ஸோ லெட் லெட் இட் பி ஸோ வேணான்னா அதை வந்து விட்டுறலாம் பட் இட் வுட் பி ராங் டு சீட் த கிங் ஆனால் என்ன பண்ணக்கூடாது அரசரை வந்து ஏமாற்றக்கூடாது உன்னுடைய விதி எப்படின்னா விட்டுடலாம் ஆனால் அரசரை மட்டும் ஏமாற்றக்கூடாது தே ஓல்டு கார் அவங்க சொல்கிறாங்க அனி கிரீட் அணி என்ன பண்ணுறா அதை வந்து சொல்கிறத ஏற்றுக்கிறேன் இட் ஹேட் பீங் சிக்ஸ் வீக்ஸ் நோ இப்போ வந்து சிக்ஸ் வீக்ஸ் முடிஞ்சிடுச்சு தே மச் அவைட்டட் டே ஹேட் கம் எல்லாருமே அந்த டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க த சில்ட்ரன் ரிட்டன் டு த பேலஸ் எல்லோருமே என்ன பண்ணுறாங்க அந்த பேலஸ்க்கு எல்லாருமே போகிறாங்க ஈச் ஆஃப் தம் ப்ரவுட்லி கேரிங் எ பார்ட் ஆஃப் ஹெல்த் இஸ் லீடிங் இட் வாஸ் ஒபீவியஸ் தட் த அதர் நயன் ஹேட் கிரேட் சக்ஸஸ் வித் த சீட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க ரொம்ப அப்படியே ப்ரௌடி ரொம்ப பெருமையோடு என்ன பண்ணுறாங்க அந்த நல்லா வளர்ந்துருக்கு இல்லையா அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த நைன் மெம்பர்ஸ் தானே நைன் மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க அந்த பேலஸ்க்கு ரொம்ப ப்ரௌடாக என்ன பண்ணுறாங்க எடுத்துட்டு போகிறாங்க த கிங் அரி அரசர் வந்து வரா ஹி வாஸ் பீமிங் லுக்கிங் அட் த சில்ட்ரன் பீமிங்றது அப்படியே சிரிச்சுட்டே பார்க்குறது சில்ட்ரன் வந்து பார்க்குறாங்க பார்ட் ஆஃப் ஹெல்த்திங் ஸ்லீடிங் அதாவது என்ன பண்ணுறவருக்கு அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே எல்லா சில்ட்ரனையும் அண்ட் வந்து அவங்களுடைய வளர்ந்துருக்கலையே அந்த பாட்டில் அந்த சீன்லாம் பார்த்துட்டே வர்றாரு ஹி பிகன் வாக்கிங் அலாங் த லைன் ஆஃப் பார்ட்ஸ் த சில்ட்ரன் ஹெட் கிப்ட் அவங்க எப்படி இருக்காங்க அந்த பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே லைனாக வச்சுருக்காங்க அதை அப்படியே பார்த்துட்டே வராரு ஹி ஆஸ்க் ஈச் ஆஃப் தம் இஸ் திஸ் வாட்ச் க்ரூஃப் ஃப்ரம் த சீட்ஸ் ஐ கேவ் யூ அவர் கேட்குறாரு அரசர் கேட்குறாரு நான் கொடுத்த அந்த சீட்ஸை தான் நீங்கள் வந்து வளர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அண்ட் ஈச் ஆஃப் தம் ரெஸ்பாண்டட் ஆஸ் யுவர் மெஜிஸ்ட்ரி எல்லாருமே சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் கொடுத்ததான் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தென் த கிங் வுட் நோட் அண்ட் மூவ் டவுன் த லைன் நோட் அப்படின்றத அப்படி தலையை அசைச்சுட்டே கீழே பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு வர்றார் த கிங் ஃபைனலி கோட் டு த லாஸ்ட் ஒன் அணி லாஸ்ட்டை யாரை பார்க்குற அணி வந்து நிற்கிறா அவளை பார்க்குறாங்க த கேர்ள் வாஷ் ஷேக்கிங் அவள் எப்படி ரொம்ப ஷி ஷிஃப்யோர் தட் த கிங் மைட் ஹவ் த்ரோன் ஹவ் இன் டு த ப்ரீசன் வாஸ் வேஸ்டிங் ஹீஸ் ப்ரீசியஸ் ஸ்வீட்ஸ் அவன் நினைக்கிறான் ரொம்ப பயத்தில் த்ரோன்றது கொண்டு போகிறது எங்கள் ப்ரீசன் ஜெயிலுக்கு கொண்டு போயிடுவாங்களோ நம்ம அந்த ப்ரீஸியஸ் ஸ்வீட்ஸை வந்து வேஸ்ட் பண்ணிட்டனால ஜெயிலுக்கு கொண்டு போயி போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தில் இருக்கான் வாட் டிட் யூ டூ வித் த சீட்ஸ் ஐ கேவ் யூ த கிங் ஆஸ்க் அவர் என்ன சொல்கிறார் நான் உனக்கு கொடுத்த சீட்ஸை நீ என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு மெஜிஸ்ட்ரி ஐ பிளான்ட் தம் அண்ட் கேர் ஃபார் தம் எவ்ரி டே ஐ எம் சாரி பட் தே ஃபெயில் டு ஸ்ப்ரவுட் அண்ட் செட் அவன் என்ன சொல்கிறான் அமரசி நீங்கள் கொடுத்தது நான் என்ன பண்ணேன் நட்டு வச்சேன் நல்லா கேர் பண்ணிக்கிட்டேன் எவ்ரிடே நல்லா பார்த்துட்டேன் பட் வந்து சாரி என்னை மன்னிச்சுருங்க அது வந்து ஸ்ப்ரவுட்டுன்றது முழிச்சு வரவே இல்லை சாரி அப்படின்றான் ஷீ ஹாஹா ஹெட் அண்ட் ஷேம் அவர் வெக்கத்தில் என்ன பண்ணுற தலை வந்து அப்படியே குளிஞ்சிட்டு வெக்க ஷேம்ன்றது ரொம்ப வெக்கத்தில் அப்படி குனிஞ்சிட்டு இருக்கான் பூ ஷேர் த க்ரவுட் ஷேர்ன்றது ரொம்ப கேலி பண்ணுறது அந்த கூட்டத்தில் உள்ளவங்க எல்லாருமே பூ பூ அப்படின்னு ரொம்ப என்ன பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க பட் த கிங் ரைஸ் கே கேன்ஸ் அண்ட் சிக்னல் ஃபார் சைலன்ஸ் அவர் என்ன பண்ணுற கிங் அவரை கையை தூக்கி அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சிக்னல்லே சொல்கிறாரு தென் ஹி ஷே டியர் பீப்புள் பிஹோர் மை ஹியா த நெக்ஸ்ட் லீடர் ஆஃப் அவர் கிங்டம் பிகோல்றது என்னன்னு பார்க்குறது அவர் என்ன சொல்கிறார் என்னுடைய வாரிசை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவை தான் என்னது என்னுடைய உள்ள ஒரு தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க த பீப்புள் வர் கன்ஃபியூஸ்டு மக்களோட என்ன பண்ணுறாங்க ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்காங்க ஒய் தட் கேர்ள் ஹவு கேன் ஷி பீ த ரைட் சாய்ஸ் ஏன் வந்து இந்த பொண்ணு போய் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்காங்க த கிங் டுக் ஹீஸ் பிளேஸ் ஆன் ஹிஸ் த்ரோன் வித் அனி பை ஹிஸ் சைட் அண்ட் செட் அரசர் என்ன பண்ணுறாருன்னா அந்த த்ரோன்றது என்னது அந்த அரசர் உட்காரக்கூடிய அந்த அரியணை இருக்கு இல்லையா அது பக்கத்தில் அணி அணியை கூட்டிகிட்டு போயிட்டு பக்கத்தில் நிற்க வச்சுட்டு சொல்கிறாரு ஐ கேவ் ஈச் ஆஃப் தம் செவன் சீட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஏழு விதைகள் கொடுத்தேன் திஸ் டெஸ்ட் வாஸ் நாட் ஃபார் க்ரோயிங் வீட் இந்த டெஸ்ட்டு வந்து கோதுமையை விளைவிக்கக்கூடிய டெஸ்ட்டு கிடையாது இட் வாஸ் அ டெஸ்ட் ஆஃப் கேரக்டர் அவங்களுடைய கேரக்டர் பற்றி தெரிஞ்சுக்கிறதா ஏ டெஸ்ட் ஆஃப் ஹானஸ்டி நேர்மை பற்றி தெரிஞ்சதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு இஃப் அ லீடா மஸ்ட் ஹவ் ஒன் குவாலிட்டி இட் மஸ்ட் பி தேட் ஹீ ஆர் ஷீ ஷீ ஷுட் பி ஹானஸ்ட் அதாவது பொண்ணாக இருக்கட்டும் ஷீயாக இருக்கட்டும் இல்லை ஹீயாக இருக்கட்டும் ஒரு ஹானஸ்ட்டை வந்து நல்லபடியாக ஒரு யார் இருந்தாலும் சரி ஹானஸ்ட்டாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் பீப்புள் ஷுட் பி ஏபிள் டு ட்ரெஸ்ட் த லீடர் மக்களும் என்ன பண்ணுவோம் அந்த லீடரை நம்பணும் அப்படின்றாங்க ஒன்லி திஸ் கேர்ள் போஸ்தஸ் டெஸ்ட்டு இந்த பொண்ணு தான் இந்த டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஐ கேவ் பாயில் சீட்ஸ் அண்ட் பாயில் சீட்ஸ் கே க்ரோ அவர் என்ன சொல்கிறார் நான் வந்து வேக வைத்த விதைகளை கொடுத்தேன் வேக வைத்த விதைகள் வந்து வளராது ஓகே சில்ட்ரன் இந்த இஸ் லெசனுடைய மொரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா நம்ம ஹானஸ்ட்டாக நேர்மையாக இருக்கணும் ஓகே என்ன விளையாண்டாலும் சரி நேர்மையாக இருக்கணும் நம்ம தோக்குற மாதிரி இருந்தால் கூட நம்ம நேர்மையாக இருக்கிறது நம்மளை என்ன பண்ணும் நல்வழிப்படுத்தும் ஓகே தேங்க் யூ சில்ட்ரன் சே இந்த நெக்ஸ்ட் கிளாஸ்